எது வேணாலும் ஜீபே ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். ஏண்டி நான் ஒரு ரூமுக்கு வந்தா சரி, அதுக்கு நான் பணத்தை நான் எடுத்துப்பேன சந்தேகப்படுறியா? உறுதியா சொல்றேன், நீங்க தான் இத பண்ணிருக்கீங்க. டேய் மாப்ள, மாமா ஒரு நிமிஷம் மாமா, கோவப்படாம கேளுங்க. பெரிய தேர் ரூம்ல இருந்து வந்தாங்க, அவங்க வெளியே வரும்போது மடியில ஏதோ வச்சிருந்தாங்க. நான் பார்த்தேன், கண்டிப்பா அது பணம் மாதிரி தான் தெரிஞ்சது. நம்ம கடனை அடைக்க கூடாதுண்டா இதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஒழுங்கா எங்க பணத்தை திருப்பி கொடுங்க. என்ன இனியா, ஓ முன்னாடியே என்ன திரடி நீ சொல்லிட்டு இருக்கா? அது நீ கேட்டுக்கிட்டு அமைதியா நிக்கிற? நீ போட்டியில வின் பண்ண பணம் வெறும் 5 லட்சம், என்கிட்ட இல்லாத பணமா? இப்ப நினைச்சா கூட நான் மொத்த பணத்தையும் கொடுக்க முடியும், ஆனா நீங்க தான் என்கிட்ட பணம் வாங்க மாட்டீங்களே. சரி, பணம் தான் வாங்க மாட்டேங்கிறீங்கன்னு பார்த்தா இப்ப என் மேல திருட்டு பட்டம் வேற கட்டுறீங்கல்ல. ரசதி, லூஸ் மாதிரி ஏதேதோ பேசாம பணத்தை எங்க வச்சேன்னு யோசிச்சு பாரு. இல்ல மாமா, பெரிய அத்தை தான் எடுத்திருக்காங்க. ரசதி, பெரியம்மா எதுக்கு பணத்தை எடுக்கணும்? எனக்கு தெரியும் மாமா, அவங்க தான் எடுத்திருக்காங்க. இனியா அவ வேணும்னே என் மேல பழி போடுறா. சரி, அப்போ நீங்க எதுக்கு ரூம்குள்ள வந்தீங்க? அதான் நான் உங்ககிட்ட சொன்னேனே, காய போட்ட துணி ஓ ரூமுக்குள்ள விழுந்துச்சான்னு அத பார்க்கதான் வந்தேன்னு. என்ன இனியா, எனக்கு ஒரு ரூமுக்குள்ள வரத்து கூட உரிமை இல்லையா? எனக்கு தெரியும், பெரியமா பணத்தை எடுக்க வந்திருக்க மாட்டாங்க. நீ முதல்ல ரூம்ல போய் நல்லா தேடி பாரு, போ. மாமா, நான் துணியை தான் மேல அடுக்கி வச்சிட்டு இருந்தேன், இவர் கூப்பிடும் போதுதான் நான் கீழே வந்தேன். ஆனா திரும்பி மேல போய் பார்க்கும்போது பீரோல இருந்து துணி எல்லாம் களைஞ்சு கிடந்தது. இவங்கதான் ரூம்ல இருந்து வெளியில வந்தாங்க. நீ தேவையில்லாம பழி போடாத, நான் என்னோட துணி விழுந்திருக்கானுதான் பாக்க வந்தேன். நீயா ஏதாவது கற்பனை பண்ணி பேசாத. உங்களை தவிர வேற யாரும் இல்ல. ராசாத்தி, நீயா இங்க எடுத்து வச்சிருப்ப? முதல்ல போய் நல்லா தேடி பாரு, போ. மாமா, அங்க இல்ல மாமா. ஏய், நான் தான் சொல்றேன்ல, போய் நல்லா தேடி பாரு. மாமா, அங்க இல்ல, தேட வேண்டியது நம்ம ரூம்ல இல்ல, பெரியத்த ரூம்ல தான். நான் சொல்றேன், அவங்க தான் பணம் எடுத்தாங்கன்னு. நீங்களும் இல்லன்னு சொல்றீங்க, அவங்களும் இல்லன்னு சொல்றாங்க. நான் அவங்க ரூமை செக் பண்றேன், அங்க மட்டும் பணம் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏய், நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவங்க எடுக்கல எடுக்கலன்னு. திரும்ப நீ ரூமுக்கு போய் செக் பண்ணுன்னு சொல்றேன். டேய் மாப்ள, என்னடா நீ, ராசாத்தி எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிற. டேய், ராசாத்தி இவ்வளவு தூரம் அழுத்தமா சொல்றானா, அப்ப அதுல ஏதோ உண்மை இருக்குன்னு தானடா அர்த்தம். டேய், அவ எதுக்கிட்ட ஓன்ட்டு போய் சொல்லணும்?